ஆதியை கொண்டு வந்த மாதிரி பாக்குறீங்க. காசு கொடுத்துருவாங்க அஞ்சு ரூபாய் தேர்ந்து கரெக்டா அஞ்சு ரூபாய். ஆனா அவங்ககிட்ட 1000 ரூபாய் இருந்து வச்சு காகித ஓடன் கடலால மேல சினிமா பாட்டு பாருங்க போனது. நான் நினைச்சேன் ஏசப்பா இனி உங்களுக்கு பெருசா ஆப்பு வைக்க போறாரு போனு. இந்த அம்மா அம்மதியா போக வேண்டியது நம்ம வந்துடணும்மா வந்து வந்து செக் பண்ணிட்டு போகுது அறிவு செத்துனா இழுச்சணும். எதனா ஆச்சேன் நான் ஏன் சாவுறேன் நல்ல பிரியாணி சாப்பிட்டு குத்துக்கள் மாதிரி நின்று இருந்தேன். அந்த அம்மா என்னை வந்து பார்த்தா உயிரோடு இருக்கிறேன் அது அந்த அம்மா பார் விடுதுமா இன்னும் நீ சாவலியான்ற மாதிரி என்னை பார்த்துச்சு. நான் நினைச்சேன் இன்னும் நீ சாவலி அப்படின்னு பார்த்தேன். அது மந்திரம் வர பொம்பளைக்கு என்ன ஒரு வேலை உடனே பேக தூக்கிச்சு திட்டுது. அவன் நல்லா இருப்பானா அவன் அந்த கதி போவா அவனை பாடையில வாழ்ந்து போவான் நல்ல வேலை என்ன திட்டலாம் மந்திரவாதி திட்டிருக்குது. அவன் நினச்சிக்க ரெண்டு பேரும் ஆண்டு ஒரு பட்டை வச்சுட்டாரு ஓஹோ இனி முஞ்சி திரும்ப தெரிஞ்சு மேட்ரு எப்படின்னா வச்சுக்க. ஏன்னா எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தார்கள் திருமணம் சொல்லுகிறது நம்ம ஆளு கிரீ செய்தாரு. அந்த அம்மா போயிட்டு 100 ரூபாய் வச்சுனேன் இன்னொரு சாமி இருக்கிட்ட போச்சான் சாமி சாமி எனக்கு யாரோ மந்திரம் பண்ணிக்கிறாங்க பார்த்து சொன்னா. ஏன் தெரியுமா அந்த அம்மா அந்த மாதிரி போச்சு அந்த அம்மா இன்னும் அந்த எலுமிச்சு படுத்த அந்த அம்மாவுக்கு தெரியுமா அந்த அம்மா வேகலையே போட்டு அமுச்சு விட்டேன். அதனால வீட்டுல போயிட்டு யாரும் எனக்கு மந்திரம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்குது. போயிட்டு சாமி யாரும் எனக்கு மந்திரம் பண்ணிக்கலாம் பார்த்து சொல்லு. நம்ம பேசுற தமிழ் சென்னை லாங்குவேஜ் ரொம்ப ஸ்வச்ச தமிழ் அது இன்னும் ஆடி சார் ஏ இனி கேட்ட யாரு எனக்கு மந்திரம் பண்ணிக்கிறாங்க யாருன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லலாம். அது அந்த சாமி மாதிரி ஆளுங்க அந்த பிரபாத பிசாசு ஆடி சொல்லிச்சான் ஏய் இயேசப்பா கும்புற பிள்ளைகடி மந்திரம் பண்ணா அதாண்டி திருப்பி வச்சு போட்டுன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா என்ன ஆகும் 20 மணி சொல்லுறது யாக்கோப விரோமான மந்திரவாதம் இல்லை. அதனால மந்திரத்தை பத்தி நம்ம என்ன பண்ணுங்க சத்தத்தை உயர்த்தி ஒருவேளை உங்களுக்கு யாரோ பூசத்துக்கு வந்து 20 மணி என்ன பண்ணோம் யாரோ சொன்னாலே ஜூஸ் போட்டு குச்சுங்க. அது சொல்லுங்க தைரியமா ஏன் நீங்க மறைக்கிறீங்க ஜூஸ் போட்டு குச்சுன்னு. சரி முட்டை வச்சு என்ன பண்ணுவியா உங்களுக்கு யாருனா மந்திரம் பண்ணாங்கன்னா அவங்கதான் வயிற்றுவாயில் வச்சுக்கோங்க மத்தியத்து என்ன பெரிய பெய்யுது மத்தியத்து. காரணம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஓட்டிலும் காத்த நம்மளுக்கு தேவன் தெரிய வரல இல்லையா நம்ம சென்னை பாட்டு பேசுறேன் நம்மள ஆட்ட முடியாது சண்டை மட்டும் நின்னுமா. அதனால எல்லாவற்றிலும் விசேஷித்தாக இருந்தால் எதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இவரு பயப்பட அவசியமே கிடையாது. முதலாவது உங்களுக்கு ஜெய வேணும்னா தீர்மானத்துல உறுதியாக இருக்கணும். இரண்டாவது காரியம் விசேஷித்தாக பெற்றுக் கொள்ள வேண்டும். மூன்றாவது காரியம் டேனியல் 2:46 நம்ம வாசிக்க போகிறோம். ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. அவன் உண்மை இளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. அப்போ மூன்றாவது காரியம் நீங்க உண்மையா இருக்கணும். டேனியல் உண்மையா இருந்தார். கணவன் மனைவிக்கு உண்மையா இருக்கணும். மனைவி கணவனுக்கு உண்மையா இருக்கணும். பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையா இருக்கணும். அதனாலதான் வந்து ஆப்ரகாம் தேவன் ஈசாக்கு தேவன் யாக்கோபுலாம் அவர் பிதா சொல்றது ஆப்ரகாம் கேட்டார். ஆப்ரகாம் சொல்றது ஈசாக்கு ஈசாக்கு சொல்றது யாக்கோபுலாம். அதனாலதான் அவங்க சந்ததி சந்ததியாய் உண்மை இல்லாதனால அந்த குடும்பமே முற்றிலாக்குடைய குடும்பமே ஆசிரியப்பட்ட குடும்பமா காணப்பட்டது. ஒரு ஊழியக்காரன் கிட்ட ஆண்டவர் ரெண்டு எதிர்பார்ப்பார். ஒரு விசுவாசி கிட்ட ஆண்டவர் ரெண்டு எதிர்பார்ப்பாரு. ஒரு ஆவி குறிச்சு இருக்கிற பிள்ளைங்க ரெண்டு பேர் தான் ஆண்டு எதிர்பார்ப்பாரு. அது என்னன்னா ஒண்ணு உண்மை ரெண்டாவது உத்தமம். இது ரெண்டு இருந்தா தான் வரங்கள் இருக்குது ஆவி அபிஷேகம் இருக்குது பிசாசம் நல்லா பிரசங்க மனம் அதெல்லாம் இப்ப ஆறாவது அதெல்லாம் முக்கியம் கிடையாது. உண்மை உத்தம் இருந்தால்தான் ஆண்டவருடைய பிள்ளை அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை பரலோகத்துடைய பிள்ளையா நீ மாற முடியும். அப்போ மூன்றாவது காரியம் டேனியல் உண்மையுள்ளவனா இருந்தான். அவன் மேல ஒரு கேங் எப்பவுமே ரவுண்ட் வச்சுருக்கும். இந்த எதனா தப்பு பண்றனா மாட்டி விடலாமா
உங்க பின்னாடி கூட ஒரு கேங்கு எப்போ நீங்க மாட்டுறீங்கன்னு சொல்லிட்டு சுத்தி கொண்டு இருக்கிறது. நீங்கள் உண்மையுள்ளவர்களா இருக்கிறபடியினால் ஒரு குற்றமும் முகாந்திரத்தையும் பார்க்க முடியாதபடி கர்த்தர் நியாயாதிபதியா இருந்து உங்களுக்காக வழக்காடுகின்ற தேவனா